அதே போல அதிமுகல இல்ல ஒரு பரிச்சயமான முகம், அது தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு எம்பி கேண்டிடேட் இருக்கா? ஏன் இல்லைன்னா அதிமுகக்கு தெளிவாக தெரியும் இந்த முறை அவங்களோட போட்டியே கிடையாது, அந்த அவங்க கேம்லயே கிடையாது. The game is between Stalin and Annamalai. அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். திமுகவினர் சோசியல் மீடியாவில் ஒரு வார்த்தை எழுதினாங்க, அதை நான் வந்து எப்பவுமே அதையெல்லாம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியாவில் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நாங்கள் எப்படியும் ஆடு பலியாக்குவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் வச்சிருந்தாங்க. அதாவது யார் கழுத்து துண்டா விழ போகுதுன்றது இங்கே பார்க்க தான் போகுது சரிங்களா? இந்த மாதிரி தலக்கணோட பேசலாம், தலையெல்லாம் போக போகுது, பார்க்க தான் போறீங்க. நான் திருப்பி சொல்றேன், வணக்கம் நண்பர்களே, இது ஒரு விளம்பரம். அதாவது எங்களை மாதிரி தேசியம் தெய்வம் பாதையில பயணிக்கிற தேசியவாத சிந்தனை உள்ள சேனல்ஸ் ஒரு 10-15 சேனல்ஸ் நாங்கள் ஒரு குழு மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த சேனல்ல உங்க நிறுவனத்தோட விளம்பரம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் நம்புறோம். நன்றி. தேர்தல் காலம், தேர்தல் பரபரப்பு, பிஜேபி சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கடைசி சிரிப்பு நேரடி. இந்த முறை பாஜகவின் வேட்பாளராக திரு அண்ணாமலையும் அறிவிக்கப்பட்டிருக்கார். முதல்ல திரு அண்ணாமலைக்கே நான் வந்துடுறேன். கோவையில் போட்டியிடுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன இங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவருடைய தலைவர் பதவி அடுத்து பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்புறாங்களா எப்படி? எனக்கு புரியலங்க, தலைவர் பதவிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. அதாவது எம்பி ஆயிட்டார்னா டெல்லிக்கு போயிடுவாரு, இங்க வேற தலைவர் தான் அப்ப மாத்தணும். இது என்னடா புது பொருள் யாருக்கு? அதே போல அண்ணாமலை அண்ணன் அவர்களும் கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜெயிக்க தான் போறாரு, எம்பி ஆக தான் போறாரு, மத்திய அமைச்சராகவும் ஆவாரு, அதே நேரத்தில் மாநில தலைவராகவும் தொடருவார். ஐயோ, கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் தோக்கடிக்கிறதுக்கு யாருக்கும் அந்த ஆளுமை கிடையாது, கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்க போகிறார் கோயம்புத்தூரில். திமுக வேட்பாளர் கோவையில திரு அண்ணாமலை எதிர்த்து போட்டியிடுபவர், மேயரா இருந்திருக்காரு, பல பதவிகள்ல இருந்தவர், அவர் தொடர்ச்சியா 10 வருஷமா பதவியில் இருக்காருங்க. அவரு அடையாறு ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு, இதெல்லாம் ஒரு கதையா? ஏன் கடலாமை கூட தான் 250 வருஷம் இருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு சாதனை சொல்லிட்டு வராதிங்க சார். சொல்றேன், அண்ணாமலை அண்ணனோட ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நீங்க சொல்ற எந்த கேண்டிடேட் ஒப்பிட்டு பார்க்க முடியாது சரிங்களா? அண்ணாமலையனோட ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னா எடப்பாடி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த ரேஞ்சில் விளையாடிட்டு இருக்காரு. நீங்க நடுல இந்த சின்ன சின்ன பசங்க வச்சு நீங்க வந்து இந்த கம்பாரிசன் பண்றது வந்து எனக்கு எப்படி நான் தெரியலாம். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர தெரியும். பழைய அரவு குறிச்சி எல்லாம் ஞாபகத்துக்கு வரணும்ல, எதுக்கு? அவரோட சொந்த ஊர்லயே அவரு தோல்வி. அவர் வந்து அப்ப என்னவா இருந்தாரு சொல்லுங்க, அவர் அப்ப என்ன வந்தாரு? துணைத் தலைவர், அந்த மாநில தலைவர் ஆன பிறகு அண்ணாமலை அண்ணன் அவர்களோட வளர்ச்சி பார்த்துட்டு தான் இருக்கும். மீடியா நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கீங்கன்னு பாத்துட்டு இருக்கோம், எண்மன் மக்கள் யாத்திரையோட வெற்றி என்னன்னு பாத்துட்டு இருக்கோம், அதுல வந்து கூட்டம் என்ன நீங்களே நேரடியா வந்து பாத்துருக்கீங்க. இப்ப இருந்து அண்ணாமலை அண்ணன் அவர்களும் துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை அண்ணன் அவர்களும் ஒன்று கிடையாது. துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலை அண்ணனை விட 1000 மடங்கு வலிமை பெற்றவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இதுதான் உண்மை. ஒரு மும்முனை போட்டி ஆயிப்புச்சுல கோவை, 3 முனை போட்டி,
ஃபினிஷ் லைன்ல ஜெயிக்க போறது அண்ணாமலையான் அவர்கள்ன்றது எங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். அதே போல அதிமுகல இல்ல ஒரு பரிச்சயமான முகம், அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்ற சொல்ற மாதிரி ஒரு எம்பி கேண்டிடேட் இருக்கா? ஏன் இல்லைன்னா அதிமுகக்கு தெளிவாக தெரியும் இந்த முறை அவங்களோட போட்டியே கிடையாது, அந்த அவங்க கேம்லயே கிடையாது. The game is between Stalin and Annamalai அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அடி தடி அர தடி சர வல்ல தூக்கு அப்படின்னு ஸ்டெப் போட்டு வந்தவன் இங்க யாருக்குமே தெரியல, நான் ஒரு டான்சர் அண்ட் போறீங்க. திமுகவுடைய டார்கெட் அவங்களுடைய உள்ளரங்க கூட்டங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்களா, 40 தொகுதியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், ரொம்ப முக்கியமா அண்ணாமலை நிக்கிற தொகுதியை ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களோட தீவிரமா வேலை செய்யுன்றாங்க. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. நம்மளுக்குலாம் பம்ள பங்காளிங்க, நம்மளுக்குள்ள எப்படி வேணா இருந்துகிட்டோம், நம்ம கை குலுக்கிட்டு நாளை பேரும் ஒரு அடி நீ இருப்ப ஒரு அடி நான் இருப்பேன், நம்ம மாத்தி மாத்தி கொள்ளையடிச்சுக்கலாம். ஆனா அண்ணாமலை உள்ள விட்டோம்னா நம்மளோட டங்கு வர இருந்து போயிரும். இவன் வேண்டாம்னு எதுக்கு, இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம், இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரும் இழக்க வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை. இந்த சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்காங்க பெரிய அப்படின்றது, அண்ணாமலையை வீழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திப்பாங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன். நான் சொல்லலைங்க, எல்லாரும் பேசிக்கிறத நான் கேள்வி அமைக்கிறேன். யார் பேச நீங்க சொல்லுங்க, யார் பேசிக்கிறாங்கன்னா உங்க காதுக்கு மட்டும் எப்படி சொல்றாங்க தெரியல. அண்ணாமலை அடங்கம்மால அண்ணாமலை நம்ம அதாவது நம்ம இடத்தையெல்லாம் பதிச்சுட்டாரு அண்ணாமலை அப்படின்னு சீனியர்ஸ் நிறைய நினைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு 40 தொகுதிக்கும் போயிட்டு கேம்பெயின் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. அவர் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலமா பிஜேபி வளர்த்துட்டாருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னும் போது அவர் அப்படி பயன்படுத்தாம ஒரு தொகுதிக்குள்ள கொண்டு போய் அவர் முடக்கிறாங்க பாத்தீங்களா, இப்ப அந்த தொகுதியை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண. அப்ப நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, என்ன பண்ணுவீங்க? அண்ணாமலை அவர்கள் 234 தொகுதிக்கு போனா நல்லா இருக்கும், அவரையே எம்எல்ஏ நீங்க முடக்கிட்டீங்கன்னு கேள்வி கேப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உண்மையிலே ஸ்டார் கேம்பெயினர் தான் உங்க தலைவர், ஏன்னா ஒட்டுமொத்த பார்வையும் கோவை பக்கம் தான் திரும்ப போகுது. இப்ப மொத்த தமிழ்நாடுல இருக்கிற எத்தனை திமுக காரங்களும் அண்ணா திமுக அங்கதான் போய் வேலை செய்ய போறாங்க பிரதர். நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன வேணா இருக்கலாம், ஆனா நடுவில் யாரும் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா அண்ணாமலை அண்ணாவர்கள் இதெல்லாம் உடைச்சிட்டு வரதான் போறாரு. இவங்களை மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.